கன்ஸ்ட்ரக்டர் ஓவர் லோடிங் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். பாருங்களேன், இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிளில் என்ன பார்த்தோம், ப்ராடக்ட் ஒன், ப்ராடக்ட் டூ, ப்ராடக்ட் த்ரீ அப்படின்னு மூணு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கோம். இந்த மூணு ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் மூணு மூணு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். சரி, இப்போது ப்ராடக்ட் நேம், அதோடய ப்ரைஸ், அதோட டிஸ்கவுண்ட் மூணையும் நம்ம கன்ஸ்ட்ரக்டரில் கொடுத்துருக்கோம். இப்போ என்ன கேள்வினா, ஒருவேளை ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ நான் ப்ராடக்ட் ஃபோர் அப்படின்னு நான் இதில் ஒன்று சேர்க்குறேன். ப்ராடக்ட் ஃபோர் அது அரிசின்னு வச்சுக்கோ. இப்போ அரிசி 50 ரூபா சொல்கிறேன், ஆனால் டிஸ்கவுண்ட் எதுவுமே கொடுக்கல. அப்போ நான் இங்கே எதுவுமே கொடுக்க மாட்டேன்ல. இப்படி கொடுத்தாச்சுன்னா அப்போ வழக்கமாக மூணு ஆர்குமெண்ட் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. அப்போ ரெண்டே ரெண்டு ஆர்குமெண்ட் இருந்தால் என்னங்க பண்ணணும்? ஒன்றும் கிடையாது, இன்னொரு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும் அந்த ரெண்டு ஆர்குமெண்ட்டுக்கு மட்டும். அதே பேரில் டிஸ்கவுண்ட் மட்டும்தானே கிடையாது. அப்போ டிஸ்கவுண்ட் மட்டும் இல்லை, அப்போ இந்த டிஸ்கவுண்ட் இல்லை, இதை கமெண்ட் பண்ணிடலாம். இந்த லைன் இப்போதைக்கு வேணுமா வேண்டாமா ப்ரிண்ட் தானே வச்சுக்கலாம், அவ்வளோதான். அப்போ ரெண்டு ஆர்குமெண்ட்டுனா அதுக்கேற்ற மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்போ மேலே இருக்கிற கன்ஸ்ட்ரக்டரும் கீழே இருக்கிற கன்ஸ்ட்ரக்டரும் ஒன்று தானா? ஒன்று தான். இங்கே நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வேறு, இங்கே நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வேறு. இதுக்கு என்ன படிச்சிருக்கோம்? மெத்தட் ஓவர் லோடிங் படிச்சிருக்கோமா? சேம் மெத்தட் நேம், டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அது மெத்தட் ஓவர் லோடிங்னு படிச்சிருக்கோமா? இதுக்கு பேர் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர் லோடிங். அவ்வளோதான்.